1962 மார்ச் 6 தேதி மரணமடைந்த புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் அம்பிகா சக்கரவர்த்தியை நாம் இன்றைய நிகழ்வில் நினைவு கூர்கிறோம். அவர் இந்திய குடியரசு இராணுவத்தின் உறுப்பினர். மாஸ்டர் டா சூர்யா சென்னின் தலைமையிலான இராணுவம் அது. அவர் பின்னர் சிட்டகாங் ஜுகந்தர் கட்சியின் உறுப்பினரானார். 1930 ஏப்ரல் 18 தேதி சக்கரவர்த்தி சுதந்திரமான செயல்பாட்டாளர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கி சிட்டகாங் பிரதேசத்தில் இருந்த ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு அமைப்பு முறையையே சேதப்படுத்தியவர். 1930 ஏப்ரல் 22 ஜலாலாபாத்தில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துக்கு எதிரான துப்பாக்கி சண்டையில் கடுமையான காயம் பட்டார். இருப்பினும் தப்பித்துக் கொண்டார். சில மாதங்களுக்கு பின்னர் அம்பிகா சக்கரவர்த்தி மறைந்திருந்த இடத்திலிருந்து பிரிட்டிஷ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணைகளுக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு போர்ட் பிளேரில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் அம்பிகா சக்கரவர்த்தி அரசியலில் சேர்ந்து 1962 மரணமடையும் வரை மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து வந்தார். அம்மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம். 1995 மார்ச் 6 தேதி மரணமடைந்த மொட்டூரி சத்யநாராயணா என்னும் ஆந்திர சுதந்திர போராட்ட வீரரையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். தீவிர காந்தியவாதியான மொட்டூரி 1942 ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு கொண்டார். இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு 1948-50 ஆண்டுகளில் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரானார். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு கமிட்டியின் மொழிப்பிரிவு உறுப்பினராக சேவை செய்தார். மொட்டூரி 2 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். சென்னை சட்டசபை உறுப்பினராகவும் இருந்தார். இந்திய அரசின் கல்வித்துறை மத்திய ஆலோசனைக் கழகத்திலும் உறுப்பினராக இருந்தார். 1936 முதல் 1961 ஆண்டு வரை தென்னிந்தியாவில் இந்தி மொழியை வளர்ப்பதில் மொட்டூரி தீவிரமாக செயல்பட்டார். தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார் சபாவில் தொண்டராக அடியெடுத்து வைத்த அவர் படிப்படியாக செயலாளர் மற்றும் அமைப்பின் முதன்மை செயலாளரானார். இந்தி பிரச்சாரக், இந்தி பிரச்சார் சமச்சார் மற்றும் தக்ஷிண பாரத்தின் ஆசிரியராகவும் இருந்தார். சென்னையில் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார் சபா போன்ற நிறுவனங்களை இந்தியா முழுவதும் அமைத்தார். தெலுங்கு பாஷா சமிதியின் நிறுவன செயலாளராகவும் இருந்தார். 1954 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 1962 பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1977 ஆந்திர பல்கலைக்கழகம் கலா பிரபூர்ணா விருது தந்து கௌரவப்படுத்தியது. இம்மாபெரும் இந்தியருக்கு தலை வணங்குவோம். பால் முகுந்த் டெல்லியின் குடாபக்ஷ் மற்றும் ஹரியானாவின் ஷிவ் குலாம் தூபே ஆகியோரை இந்த நிகழ்வில் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். குலாம் தூபே 1857 முதல் இந்திய சுதந்திர போரில் பங்கு கொண்டவர். 1858 மார்ச் 6 தேதி இந்த தியாகிகள் அனைவரும் தூக்கிலேற்றி கொல்லப்பட்டனர். இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நமது வீர வணக்கம்.